ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் எடையை வந்து மலமலன் குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான ரெமிடி தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது பாத்தீங்கன்னா, இது ரெண்டுல நீங்க எதை வந்து ஃபாலோ பண்றப்ப உங்களுக்கு உடல் எடையை மலமலன் குறைக்கும் அப்படிங்கிறதுக்கான தகவலை தான் இன்னைக்கு நான் வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா அந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்றப்ப ஒரே நாள்ல உங்க தொப்பையை வந்து பனி போல் உருக வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரகம் மல்லி இது ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா எது உடல் எடையை குறைக்கிறதுக்கு மிகவும் சிறந்தது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ரெண்டுமே நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். கொழுப்புகளை வந்து கரைக்கும், உடம்புல கொழுப்புகளை சேராமல் தடுக்கிறதுன்னு சொல்லி ரெண்டு பொருளுமே பயன்படும். ஆனால் இதில் எது வந்து நமக்கு மிக சிறந்தது, எதை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப வேகமாக உடல் எடையை குறைக்கும்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உடல் பருமனால் கஷ்டப்படுறவங்க ரொம்பவே அதிகம். இப்போ எதுக்கு எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டயட் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். எது எடுத்தாலும் நம்ம சாப்பிட மாட்டோம், இது சாப்பிட்டா உடம்பு போடும், நமக்கு தொப்பை வந்து கூடிரும் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பாட்டில் வந்து ரொம்பவே கவனமாக இருந்துகிட்ருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து கறி மீன் இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு உடம்பு போடும், தொப்பை போடும்னு சொல்லி சில பேர் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் எடுத்து சீரகத்தையும் மல்லி தண்ணி ரெண்டையுமே தண்ணியில் நம்ம தனித்தனியாக வந்து தண்ணியில் ஊற போட்டு நம்ம குடிச்சிட்டு வரப்போ எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்குறது தான் போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு கொழுப்புகளை வந்து கரைக்கக்கூடியது. சீரகமாக இருக்கட்டும், மல்லியாக இருக்கட்டும், உடம்புல இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கொழுப்புகளை வந்து ஈஸியான முறையில் வந்து கரைச்சி கொடுக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா, வீட்டு வைத்தியத்தில் வந்து நம்ம கொழுப்புகளை வந்து ஈஸியாக கரைக்க முடியும் அப்படின்னா வேறு இது இல்லை. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நிறையா கஷாயம் டாக்டர்கிட்ட போய் வெயிட் லாஸ் கட்டி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்குவாங்க சில பேர். அந்த மணிக்கெலாம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருட்கள், இந்த ரெண்டு பொருளுக்குமே நம்ம பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் லெவலை வந்து அதிகரித்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு வந்து நிரந்தர தீர்வாக அமையும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சீரகத்தோட தண்ணி. நமக்கு சீரகத்தோட தண்ணி வந்து ரொம்பவே தெரியும். சீரக விதைகளை நம்ம சில நேரம் வந்து தண்ணியில் நல்லா ஊற போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, நமக்கு ஊட்டச்சத்துக்களை வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கு ஒரு ஹைலைட்டான பொருள். இது வந்து நம்ம ஊற போட்டு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்தோம் அப்படின்னா, நல்லா வந்து லைட் மஞ்சள் கலரில் நமக்கு வந்து அந்த தண்ணி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய கலோரிகளை வந்து குறைக்கும் அப்படின்னா. ஒரு ஸ்பூன் சீரகத்தை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம காலையில் எடுத்துக்கிறனால ஏழு விதமான கலோரிகள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கலோரிகளை வந்து கரைக்கக்கூடிய பண்பு வந்து இதுக்கு வந்து சீரக தண்ணிக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, செரிமானத்தை வந்து அதிகரித்து கொடுக்கும். சீரக நீர் நமக்கு குடலில் இருக்கக்கூடிய செரிமான சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு பயனுள்ளது ஒரு அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு கார்போஹைட்ரேட்களை வந்து அதிகரித்து கொடுக்கறதுக்கு ஒரு பயனுள்ள பொருள் அப்படின்னே சொல்லலாம். செரிமான மண்டலத்தை வந்து நல்லா சீராக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு பயனுள்ள பொருள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கொழுப்புகள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து எரிக்கிறதுக்கு இது வந்து பயன்படும் அப்படின்னே சொல்லலாம். சீரக விதைகள் வந்து பார்த்திங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை எரிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள். இதில் இந்த விதைகளை வந்து நீரில் நம்ம ஊற வச்சு நம்ம குடிக்கும்போது உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகளை வந்து எரிக்கப்பட்டு உடல் எடையை வந்து வேகமாக குறைச்சி கொடுக்கறதுக்கு இந்த சீரகம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த சீரக தண்ணி நம்ம குடிக்கிறனால பசியை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சீரக தண்ணி வந்து நம்ம ரெகுலராக, அதாவது காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எந்திரிச்சோடனே சீரக தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பசி வந்து நமக்கு நார்மலாக எவ்வளோ அதிகமாக சில பேத்துக்கெலாம் பசிக்கும், அந்த மணிக்கு இருக்கிற மொத்தம் தான் நமக்கு உடல் எடை வந்து அதிகமாகவே தவிர, நம்ம டயட்னாலெல்லாம் ஃபாலோ பண்ணிலாம் உடல் எடையை குறைக்கணும் அவசியம் இல்லை. காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் ப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சீரக தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே பசியை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும். இந்த சீரக நீர் நம்ம குடிக்கும் போதில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு பசி உணர்வு வந்து கட்டுப்படுத்துவதோடு நீண்ட நேரம் வந்து வயிறு வந்து பார்த்திங்கன்னா நிரம்பி இருக்கிற ஃபீலிங் வந்து நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த தேவையற்ற கொழுப்புகளையும் ஈஸியான முறையில் கரைச்சி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மல்லி நீர், அதாவது வந்து தண்ணியில் சீரகத்தை ஊற போட போகிறீங்க, இல்லை கொதிக்க விட்டு நீங்கள் சூடான பக்குவத்தில் குடிக்கினாலும் தாராளமாக குடிக்கலாம். இந்த மல்லி நீர் வந்து பார்த்திங்கன்னா,
தயாரிப்பது மிகவும் எளிதாக சீரகத்த மணி தான் மண்ணில் மல்லி இருக்கு இல்லையா, அதையும் தண்ணியில் நல்லா ஊற போட்டு நம்ம வச்சுக்கணும். ஒரு ஒரு மணி நேரம்னாலும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இரவு முழுக்க சீரகத்தை இரவு முழுக்க நம்ம ஊற வைப்போம் இல்லையா, அதே மணிக்கு மல்லியும் நல்லா இரவு முழுக்க நல்லா ஊற வச்சு மறுநாள் காலில் எழுந்திரிச்சோன்னே அந்த நீரை மட்டும் நம்ம வடியட்டி வெறும் வயிற்றுல நம்ம குடிக்கிறப்ப நமக்கு அந்த ஊற வைத்த விதைகளை தூக்கி நம்ம எரியணும் அவசியம் இல்லை. சமையலுக்கு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் ஊற வச்ச மல்லியை வந்து. அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து கொடுக்கும், நமக்கு மெட்டபாலிசம் செலவுகளை அதிகரித்து உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மல்லி நீர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதயத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது, இதய நோயாளிகள்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து செரிமான சக்தியை வந்து தூரி கொடுக்கும், அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல உடம்புல செரிமானம் நடக்கணும் அப்படின்னா மல்லி வந்து நம்ம இந்த மணிக்கு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடையை குறைச்சி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நமக்கு செரிமான பண்புகளையும் தூண்டி கொடுத்து செரிமான பிரச்சனைகள் வந்து எதுவுமே ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் மல்லி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நச்சுக்களை நீக்கிறது. சீரக நீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிறப்ப என்னென்ன பயன்கள் கிடைக்குமோ அது மல்லி நீர்லேயும் கண்டிப்பாக உண்டு. உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி ஒரு டம்ளர் மல்லி நீரை தினமும் காலையில் நம்ம குடிக்கிறதுனால உடலில் உள்ள நச்சுக்களை எல்லாமே வெளியேற்றி ஒட்டுமொத்த உடலும் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பசி உணர்வை வந்து குறைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தினமும் வந்து காலையில் ஒரு டம்ளர் மல்லி நீரை நம்ம குடிக்கிறப்ப பசி உணர்வை வந்து கட்டுப்படுத்தி அதிக உணவு வந்து உட்கொள்வதை வந்து நமக்கு கட்டுப்படுத்தி கொடுக்கும். எனவே உடல் பருமன் வந்து கொண்டவர்கள் மல்லி நிறம் அடிக்கடி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே நல்லது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு எளிதில் வந்து பயன்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். இது ரெண்டுல எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு உடல் எடையை குறைக்கக்கூடிய பொருள் தான், ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ சீரகத்தை தான் ஃபாலோ பண்ண போறீங்கன்னா சீரக தண்ணியை வந்து ரெகுலராக எடுத்துக்கணும். நான் மல்லி தண்ணியை தான் குடிக்க போறேன்னா மல்லி தண்ணியை வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. இதே மணிக்கு நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் குடிச்சிட்டு வரப்ப உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கொழுப்புகளை வந்து கரைச்சி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக தாராளமாக இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டுலேயுமே உடல் எடையை குறைக்கக்கூடிய பண்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஒரு நாள் நீங்கள் இந்த ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறப்ப உங்களுக்கு உடம்புல ஒரு நாளில் 25 கிலோ வரைக்கும் கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு வாரம் குடிக்கிறப்பவே தொப்பை வந்து கரைய ஆரம்பிச்சிடும், அதனால இது ரெண்டே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.